சென்னையில் இன்று அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் அவசர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, சென்னையில் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனடியாக அகற்ற மோட்டார்கள் மாநகராட்சி ஊழியர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படும் என்று கூறிய அவர், அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு 1913 என்ற எண் மூலம் ஒரே நேரத்தில் 50 பேர் தொடர்பு கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். பிரிகாஷனரி மெஷர் காக மாநகர பகுதியில் இயல்பான மக்களுடைய பகுதிகளில் குக்கிங் சென்டர்ஸ் நாங்கள் தயார் நிலையில் வச்சிருக்கோம். ஒரு காலையிலே ஒரு ஜஸ்ட் ஃபார் எ ப்ரிகாஷனரி மெஷர் இப்போவே ஒரு 25,000க்கு மேற்பட்ட ஃபுட் உணவு பேக்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சாக்கா எங்கேயாவது இனண்டேஷன் இருந்தால் அது அங்கங்கே கொடுக்கலாம் என்பது அந்த நோக்கத்தோடு இருக்கின்றோம். இங்கே ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம். அதில் வந்து 1913, நான் ரிப்பீட் பண்ணுறேன், 1913 இந்த கண்ட்ரோல் ரூம் நம்பரில் ஒரே நேரத்தில் 50 பேர் ஒரே நேரத்தில் ஃபோன் பண்ணுறா வசதி இருக்கின்றது. ஸோ தட் மக்களுடைய இஷ்யூஸ் வந்து அந்தந்த இடத்துல உடனடியாக அந்தந்த உரிய அதிகாரிக்கு அனுப்புவதுக்காக எந்த மாதிரி தாமதம் இருக்கக்கூடாது. அதனால் வி ஆர் ஆல் அலர்ட். நைட் அண்ட் டே அந்த கண்ட்ரோல் ரூம் நடக்கும்.